குருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் பானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார் நம் மகேஷியர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவ்வளவு பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி முருகப்பெருமானை பற்றி, இந்த பாடல் கூட சொல்லியிருந்த ஒருமையுடன் நினைந்து திருமலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். இந்த பாடலை பாடின இந்த முருகப்பெருமான் ஆலயம்னா கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் வள்ளலார் பெருமான் முருகப்பெருமானை பார்த்து அற்புதமான பாடல்களை ஏற்றது. இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாலே போதும், அவ்வளவு சந்தோஷங்கள். எப்படி திருத்தணியில் சுவாமி அழகாக சந்நிதியாக இருக்காங்களோ அதே போன்று இந்த கந்தக்கோட்டத்திலையும் ரொம்ப விசேஷகரமான தரிசனத்தை நாம் காண முடியும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி திருமண பொருத்தம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பொருத்தம் எத்தனை பொருத்தம், இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நிறைய விஷயங்களில் ஒரு சில தப்பு பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர், அவன் என்ன பண்ணுவான், வரவா போகிறவாள்லாம் பிடுங்கி சாப்பிட்றது, பிடுங்கி எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுறது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா உழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் கழிச்சோன்னா கத்தியை காமிச்சு மிரட்டுறது, நீ கொடுக்குறியா இல்லையா, கொடுக்குறியா இல்லையா, கொடுக்குற இல்லையா இல்லையான்னு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் ஒரு சமயம் பார்த்தோன்னா அந்த வழியில் ஒரு சுவாமிஜி போகிறேன். அந்த சுவாமிஜியை வந்து எதா இருந்தால் கொடு அப்படின்னு சொல்கிறார். எங்கிட்ட ஒன்றும் இல்லையேப்பான்னு சொல்ல, எனக்கு அது வேணும், நீ கொடு, காசு கொடு அப்படின்னு சொன்னேன். எந்த காசு ஒன்றும் இல்லை, ருத்ராட்சத்தை தவிர எங்கிட்ட என்ன இருக்குது, வேணா உனக்காக ஒன்று கொடுக்குறேன், இதை நீ வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் உலகத்தையே நீ ஆட முடியும்னு சொன்னாரான். உடனே அந்த மனுஷன், என்னது உலகத்தையே ஆட முடியும், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, காசே கிடைக்கல, என்னத்தை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொன்னோடனே நேரம் என் கண்ணை பாருன்னு சொன்னாராம். அவர் கண்ணை பார்த்த உடனே இவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் போகிறார், ஒரு ஆனந்தமான நிலைக்கு போகிறார், சந்தோஷமான நிலைக்கு போன உடனே அவர் கேட்டார், சுவாமி எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படலையே, நீங்கள் எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரன். என்னை இதுலேருந்து எடுக்காதீங்க, உங்கள் கூடவே இருக்கேன்னு சொன்னாரான். அவர் சொன்னாரான், நீ ஏன் இந்த மாதிரி வரவாழ்ட்டெல்லாம் பிடுங்குற அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை எனக்காக ஒன்றும் கிடையாது, எனக்கு உழைச்சி சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் என்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டா யார் எனக்கு இல்லைன்னு சொன்னோடனே யாரை பார்த்தாலும் விரக்தி, அதனால தான் எல்லாத்தையும் மிரட்டி இதெல்லாம் வாங்குறேன்னு சொன்ன. அப்படியா, நீ ஒன்று பண்ணு, இதே போன்று உனக்கும் சக்திகள் கிடைக்கிறதுக்கு நீ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அவர் சொன்னார், அப்படியே எனக்கும் கிடைக்குமா, என்ன பண்ணு, அதோ கண்ணுக்கு முன்னாடி தெரியறது என்னது, அருகம்புல், அதை எடுத்து டெய்லி அந்த பிள்ளையாருக்கு சாத்து, பிள்ளையாருக்கு சாத்தினா சாத்திப்பார் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். மகிழ்ச்சியோடு தினம் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தா, தியானம் பண்ண ஆரம்பித்தா, அந்த சுவாமிக்கு அருகம்புள் எடுத்து சாத்துச்சா. இப்படியே பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் ரொம்ப ஆழ்ந்து கண்ணை மூடி உட்கார்ற, கண்ணை விழித்து பார்க்குற, கடைசியில் பார்த்தா அந்த சுவாமி மாதிரி இவரும் தாடியெல்லாம் பெருசாக வளர்த்திண்டு, என்னடா அது நமக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கேன்னு பார்த்துருக்காராம். அவர் பக்தியில் ஆழ்ந்துட்டார். அப்போ கண்ணுக்கு முன்னாடி திறந்து பார்க்குறாரு அந்த ஒரு திருடன், இதே மாதிரி வர்றவங்களெல்லாம் கத்தி எடுத்து காமிச்சுட்டு இருந்தாராம். திருப்பி இவர் எழுந்திரிச்சு போகிறார். இந்த கதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தான் செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் நடந்து கொண்டு இருக்கிறானோ அந்த நிலையில் பக்தி என்பது உள்ளே போயிடுது அப்படின்னு சொன்னால் சரி எது தவறு எது என்று தெரிந்துவிடும். எண்ணற்ற ஆற்றலும் எண்ணற்ற சக்தியும் நிறைந்தது இந்த பூமி. அதிசயமான இடங்கள், அதிசயமான இயற்கை, அதிசயமான பிறவி, அதிசயமான மிருகங்கள், அதிசயமான மனிதர்கள், அதிசயமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட அதிசயத்தை படைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கையில் நம் மனதை லயச்சோம்னா எப்படி இருக்கும், உங்களுக்குள்ள மிகுந்த ஆற்றலும் அதீத சக்தியும் பெருகும். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 13 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. மாலை 4:46 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி திரயோதசி.
காலை 7:13 வரை. பின்பு சதுர்த்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இது மார்கழி மாதம் 13ஆம் திருநாள். ரொம்ப விசேஷமா திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை கோயிலுக்கு போய் விசேஷ வழிபாடெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இறைவனை வழிபடுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவல்லையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களில் யதார்த்தமாக பேசுவீர்கள். ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் நினச்சிட்டு இருப்பேன். நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகளுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க இடம் விட்டு இடம் மாறணும் திருப்பி வேலை இங்கேயே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வேலை சரியாக இல்லை ஏதாவது கம்பெனி மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சினால மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகும். ரொம்ப மனசில் வேதனை இருந்த விஷயங்கள்லாம் போல ஒரு பெரிய சந்தோஷமான காரியங்கள் கூடி வரும். இன்னைக்கு சில காரியங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சட்டுன்னு நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே ஆதாயத்தோடு சில காரியங்கள் நடக்கும். ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் போகும். நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். காலை வேலைகளில் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்புறம் பார்த்துக்கலாமான்னு ரோஹிணி நட்சத்திரம் நினைப்பேன். கிருத்திகை மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம், துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்க்ரீன்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். வெளிநாடு பிரயாணம் பண்ணிவிடணும், நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களை போட்டி போட்டுட்டு சில காரியத்தை பண்ணும். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சில விஷயங்களில் சில யோசனைகள் மனசில் பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அதீதமான பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன கவலைகள் தான் ஜாஸ்தியாகும். அதனால் இந்த கவலையை போக்குறதுக்கு தெய்வ வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு தோணி நிற்கும். இறைவன் கரெக்டாக பார்த்துட்டு நேரம் நன்னா இருக்கும்போது ஒரு சில நபர்கள்ட்ட பேசுவார். நேரம் நன்னா இல்லாத போது ஒரு சில நபர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி வைப்பேன். இப்போ இந்த சமயத்தை விட்டுறவே கூடாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஒன்று நடக்கலையா விட்டுடுங்க, தானாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் டீச்சிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது திடீர்னு திருஷ்டிப்பட்ட மாதிரி இப்படி போயிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்னமோ திருஷ்டி மாதிரி சாப்பிடவே முடியறதில்ல, என்னமோ வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 என பலவர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேர்கள் லாபம் உண்டு, புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துக்காக விரயம் பண்ணுவேன், அதாவது ரொம்ப நாளா பார்க்காத உங்க பேர்ல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கோம், இன்னைக்கு சந்திப்பேல் அவளுக்கு ஏதேனும் காசு உதவி பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக முன்போணம் போடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப விஷயத்துக்காக அவள் என்னை தப்பாக நினச்சிடப்படாது, அவள் இவள் இப்படி நினைக்கப்படாது இப்படி நினைக்கப்படாது, அதுக்காகவே ஒரு பொருளை வாங்கி வீட்டில் சேமிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு சில காரியங்கள்லாம் அமைப்பாக நல்லா சின்ன சின்ன பிரச்சனை அதை பெருசாக இன்றைக்கி நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இதை விட சக்ஸஸ்ஃபுல் நடக்குது. ஒரு வியாபாரம், ஒரு பிரயாணம், ஒரு பண வரவு இதெல்லாம் இருந்தது யாராவது கொடுக்கணும்னா கேட்டு வாங்கிக்கும். சில விஷயங்கள்லாம் பிராயச்சித்தம் பண்ணோம் அப்படின்னு வேண்டுவாங்க இல்லையா, பரிகாரம் பண்ணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. ஏன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழ விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு,
கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் டீலராக இருந்துருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. வெண்மை வழிபாட்டுக்குண்டானது இவர் ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுறது விசேஷ பலன்களை தரும். துளாராசி என்பவர்கள் சிறு முயற்சி பெரும் பலனை கொடுக்கும்னு சொல்லுவார். பெரும் முயற்சி சிறு பலனை கொடுக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன காரியம் பண்ணியிருப்பேன், ஆனால் பெரிய பலன்கள் கொடுக்கும். பெரிய கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ணியிருப்பேன், என்னடா அது ரிசல்ட்டே வரலன்னு யோசிப்பேன். நவகிரகங்களில் சந்திரனை வழிபாடு பண்ணலன்னா போதும், நல்ல காரியம் நடக்கும். தொழில் ரீதியான புதிய டிசிஷன் எடுக்காதீங்க, அவசர முடிவுகள்லாம் தோணும், எடுக்கவே எடுக்காதீங்க, ஒரு நாள் கழிச்சு எடுங்க. பிரயாணத்தை ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம். சில நேரங்களில் இன்னமும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவா பத்தியில, அந்த மாதிரி யோசிப்பேன். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில பேர் சாகசம் எல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் வேண்டாம். விசாக அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு இன்னைக்கு யாராவது ஏதாவது பேசினா பேசிட்டு போட்டுவேன். அவள் இல்லாத போது பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவது தப்பாக மாறலாம். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்களை நம்ம யோசிச்சு யோசிச்சு அவேர்னஸோட பண்ணோம்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், ஆனால் முடிவுகள் ஒரு நாள் கழிச்சு சொன்னால் போதும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. ப்ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி நேர்கள் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிறருடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையா இருக்கு. இந்த வேலை வேண்டாம் சார், வேற பார்த்துக்கிறேன்னு நினச்சவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய விஷயங்களில் கொலாப்ஸா, நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கிறவாளுக்கு ஒரு தெளிவுகள் உண்டாகும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சாதாரணமாகவும் எடுத்துக்கணும். இன்றைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு சில காரியங்கள்லாம் தவிர்த்துக்கிறதும் நல்லது தான். தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் இன்றைய தினத்தில். தனுராசி என்பவர்களுக்கு அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு மகிழ்ச்சி தரக்கூடிய வழிபாடு. மகர ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கவாளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். ரொம்ப அன்பானவா, கோவிச்சுன்னு இருப்பாங்க, உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் நீங்கள் பேசுவா. சின்ன பிரயாணம் போயிட்டு வருவேன், இல்லைன்னா சின்ன நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவேன், இல்லை சின்ன விஷயத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான 4. ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள் ஒரு சில விஷயத்துக்கு என்னதான் இருந்தாலும் சரி நிம்மதி வேணும் மனுஷனுக்குன்னு நினைப்பான், அதெல்லாம் சக்சஸ் ஆகும். வீடு வாங்கறதுக்குள்ளான யோகம், இடம் வாங்கறதுக்குள்ளான யோகம், தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுப்பேன். சில பேர் உடம்பு சரியில்லைன்னா அவள்கிட்ட அக்கறையா கேட்பேன். ஒரு காரியம் நடக்கணும், அழகா பேசி அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவேன். வீட்டுல சுபீட்சமா சில காரியங்கள் நடக்கும், ரொம்ப மன சங்கடம் இருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சில நேரம் ரொம்ப டென்ஷனாக இருந்தபோது அதை பற்றியும் பேச மாட்டேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7. பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே உயர்ந்த சிந்தனை, உங்களுடைய பேச்சு திறமை புதிய படிப்பு எல்லா விஷயங்களும் கை கொடுக்கும். டாக்டரேட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதற்கு எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அசிருத்தி கட்டுரும், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் விட்டுறவே கூடாதுன்னு நினைப்பில் கரெக்டாக அந்த காரியம் நடக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்னா வெளியில் சொல்ல முடியாது. இதுக்காக முயற்சி இருப்பில் 90% சக்ஸஸ் ஆகும், 10% ஏதோ வீக்காக இருக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. பெரிய சிந்தனை, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண், அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது நம்ம வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு
முன்னேற்றம் நோய் நொடி இந்த மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய 16 பெற்று பெருவாழ் வாழ்றதுக்காக நம்ம நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கிறதுக்காக ஒரு அற்புதமான முறைகள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மகா பெரியவா எப்பவுமே இந்த பிடி அரிசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்பவுமே பிடி அரிசி வாங்கி வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பலனுள்ளதா இருக்கும் டெய்லி காத்தால நம்ம சமையல் பண்றதுக்கு கையில கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு கையாவது எடுத்துக்கோங்க மேல ஒரு காசு ஒரு காய் அல்லது உங்களுக்கு முடிஞ்சதுனா அது உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வெச்சுக்கோங்க அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்ய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவி நம பார்வதி சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பே கௌரி நாராயண நமோஸ்துதே அப்படி சொல்லி ஒரு துளசி கூட அதில் வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம் நல்லா அன்னபூர்ணி பரமேஸ்வரரையே வேண்டிண்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக இப்படி டெய்லி ஒரு காசு அரிசி ஒரு துளசி காசு அரிசி துளசி காசு அரிசி துளசி இப்படி டெய்லி எடுத்துவேன் இந்த காசு பூரா சேகரித்து குலதெய்வத்தினுடைய உண்டியில் போடணும் எனக்கு குலதெய்வம் தெரியாது சாமி வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கோ இல்லை உண்டியிலையோ சாத்தும் இந்த அரிசி பூரா எடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் பாடசாலை இருந்தால் பாடசாலை இல்லை கோசாலை இருந்தால் கோசாலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் கோசாலை இல்லை பாடசாலை இல்லை யாருக்கேனும் ரொம்ப சிரமப்படுறவாளுக்கு தான தர்மங்கள் பண்ணும் வீட்டில் செல்வங்கள் நிறையும் என்னைக்கு நீங்கள் அன்னபூர்ணியை வேண்டேளோ அத்தனையும் அனுகிரகம் பண்ணுவா நான் வந்து அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு போய் இந்த அம்பாவை போய் தொட்டு வணங்கி சுவாமியை ஆராதனை பண்ணி கையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த பிரசாதம் அரிசி அக்ஷத பிரசாதமாக கொடுப்பான் அதனால தான் நமஸ்காரம் பண்ணும்போது அக்ஷதையை போடுறான் அவ்வளோ விசேஷம் கொண்ட இந்த வழிபாடு நீங்கள் எந்த ஆன்மீக தகவலையும் பார்த்துருக்க மாட்டேன் விசேஷகரமான பிரார்த்தனை நான் சொல்லியிருக்கேன் 16 செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் இருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார்த்த மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி